वेलकम टू माय चैनल इनके नम्म इन्ना वीडियो पत्ति पाक्क पोरोम्ना सैमसंग सिंगल डोर इन्वर्टर मॉडल फ्रिज इन्ना इन्वर्टर मॉडल फ्रिज एप्पडी नार्मल फ्रिज मात्त पोरोम अप्पडिंगरदा इन्ना फुल वीडियो पाक्क पोरोम वांग वीडियो कुल्ल पोलाम इन्ना इन्वर्टर मॉडल कंप्रेसरुंगा இந்த கம்ப்ரஸர் தேவைப்படாது கம்ப்ரஸர் எடுத்துடலாம் பிசிபி போர்டும் தேவைப்படாது அதையும் ரிமூவ் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா இது தர்மா செட்லேருந்து அவுட்புட் வருது அதை கட் பண்ணியாச்சு இது தர்மா செட்டுக்கு போகிற இன்புட்டு அதையும் கட் பண்ணியாச்சு இந்த பிரவுன் கலர் பாருங்க இதுதான் தெர்மாசெட் போற இன்புட் அந்த வேற கட் பண்ணிட்டோம் அந்த பிங்க் வயர் தான் தெர்மாசெட்டோட அவுட்புட் இது பவர் சப்ளை வயர் பாருங்க மெயின் பவர் சப்ளை ரெட் Black கொடுத்திருக்காங்க இது ரெண்டும் பாத்தீங்கன்னா டோர் சுவிட்சுக்கும் பல்புக்கும் போற வயர் நம்ம கொடுத்துருக்கிறது இப்போ ஏசி பல்பு தான் போட்டிருக்காங்க அதனால நமக்கு பிரச்சனை இல்லை டோட்டலாக உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா 4 வயர் வருது ஒன்று தெர்மாசெட் இன்புட் ஒன்று அவுட்புட் கம்ப்ரஸர் ரிமூவ் பண்ணிடலாம் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரும் தேவைப்படாது பிசிபி போர்டும் தேவைப்படாது எப்படின்னாலும் ஃபியூச்சரில் ப்ராப்ளம் தான் கம்ப்ரஸரும் ப்ராப்ளம் தான் பிசிபி போர்டும் ப்ராப்ளம் தான் அதனால் ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ ஏசி கம்ப்ரஸர் வாங்கி வச்சுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா வேல்ஃபுல் மாடலோட கம்ப்ரஸர் வாங்கி வச்சுருக்கோம் இதை இப்போ எப்படி ஃபிட் பண்ணுறது எப்படி கேஸ் ஏற்றுறது பார்க்கலாம் இப்போ டிச்சார்ஜ் வெல்டு பண்ணிடலாம் டிச்சார்ஜ் வெல்டு பண்ண முடிஞ்சாச்சு இப்போ வயரிங் கொடுத்துடலாம் நம்ம ப்ரௌன் வயர் வயரும் பிங்க் வயர் எடுத்து நம்ம ரிலேக்கு ஒரு லைன் கொடுத்துடலாம் இன்னொரு காமனாக பிளாக் ஒன்று கொடுத்துடலாம் அதே மாதிரி டைரெக்டாக கம்ப்ரஸர் எப்படி ரன் ஆகுது பார்த்துடலாம் ஃப்ளெக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் வயரிங்லாம் பக்கம் கொடுத்தாச்சு இப்போ ரன் ஆகுது செல் ஃப்ளெக்ஸ் கொடுத்துடலாம் எட்டு லைன் கொடுத்துடலாம் அடுத்ததாக நம்ம சார்ஜிங் ஹோஸ் கனெக்ட் பண்ணிடலாம்
सेक्शन वेल्ड पड़ा सेक्शन वेल्ड आई सेक्शन वेल्ड पड़िया इंब वेक गैस ऐतल वेक मुड़ता पल कमस पाती 600 நாம இப்போ இதல மாட்டி இருக்கது வந்து 134 மாட்டி இருக்கோம் அதனால 134 கேஸ் ஏத்திடலாம் கொஞ்சமா கேஸ் டாப் அப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஃபிரிட்ஜ் ஆன் பண்ணிடலாம் ओके फ्रिज ऑन पड़िया ओड आरमचीच बैक प्रेशर कमी आगे ना कुछ गैस टाप पड़ा डिस्चार्ज ना हीट आगे गैस पत्तल इन कुछ टाप पड़ा ओके गैस फुल कूलिंग एपड़ी वर्द चेक पड़ी के कूलिंग नाला ये कंडेंसर ना हीट आ सैड नलबड़ा कंडेंसेशन
இப்போ நம்ம எவ்வளோ பிஎஸ்ஐ ஏறி இருக்கு அப்படின்னு செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 பிஎஸ்ஐ ஏறி இருக்கு. நம்ம ஃப்ரிட்ஜுக்கு 10 பிஎஸ்ஐன்றது கரெக்டான அளவு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இன்வெர்டர் ஃப்ரிட்ஜாக நார்மல் ஃப்ரிட்ஜாக சேஞ்ச் பண்ணுறது. சாம்சங் ஃப்ரிட்ஜு நல்லா கூலிங் வருது, லைட்டெல்லாம் நல்லா பக்காவாக எரியுது. இன்வெர்டர் ஃப்ரிட்ஜை எப்படி நார்மலாக ஃப்ரிட்ஜாக மாற்றுறது அப்படின்ட்டு கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.